வெற்றியே, என்ன எப்போ கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு சோகமாக உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் என்னோட படிக்கிற பையன் ஒரு பொண்ணை பார்க்கல என் பேர் எழுதி போட்டான். அதான் அந்த பிள்ளை தப்பாக நினச்சிக்கணும்னு பயமாக இருக்கு. சி, இதுக்கெல்லாம் வர வருத்தப்படுவே, உனக்கு வயசு என்னடா ஆகுது? எனக்கு 15 வயசு ஆகுது மாமா. நான் உன்கிட்ட கேட்க வந்த விஷயமே வேற, இதை வேற விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட. உனக்கு என்ன ஆகலாம்னு ஆசையாக இருக்கு மாமாக்கிட்ட சொல்லு, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். முதல்ல உன் ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி, அதுக்கப்புறம் அடுத்தவங்க ஆசை நிறைவேற்றிக்கலாம். இப்போத்தான் கேட்க வந்துட்டா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு மரியாதை கருவத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்குவேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுகிட்ட சின்ன பசங்க வாழ்க்கையில தலையிட கூடாதுங்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில, என்ன என்ன பண்ணிக்க இருக்க டென்ஷன் பத்தாதுன்னு இனிமே மேலும் டென்ஷனை கிளப்பிட்டு போயிட்டேன். பெரியவங்க அறிவுரை கூறும்போது அவங்க மனசை காயப்படுத்தின மாதிரி நடந்துக்காதீங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த குறும்படம் எதற்காக என்றால், இந்த வெற்றியை போல இன்னொரு வெற்றி இருக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன்.